அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த 2022-23 அகாடமிக்கிற்கான தனுவாஸ் வெட்டினரி காலேஜில் பிவிஎஸ்சி ஏஹெச் அண்டு பிடெக் கோர்சஸ்க்கு இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆஃப் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், எந்த கேட்டகரிக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற 7.5% அண்டு வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ரெண்டுக்கும் பார்ப்போம். அதில் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கிறதுனால நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இந்த 7.5% எடுத்துக்கலாம். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் அவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னையிலேருந்து நடந்துகிட்ருக்குது. இன்னையிலேருந்து 31 வரைக்கும் டைம் இருக்குது. அவங்களுக்கு மொத்தமாக சீட்டு பார்த்தோம்னா 7.5%, 500 சீட்டு அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்ப 7.5% அப்படின்னா ஒரு 35-40 சீட்டு, இல்லை 40 சீட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மொத்தமாகவே பிவிஎஸ்சி ஆகிடுச்சு. அதே மாதிரி பிடெக்கில் ஒரு 7.5% பார்த்தோம்னா 8 சீட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் 50 சீட்டு தான் வச்சுங்களேன், ரெண்டு கோர்ஸும் இதெல்லாம் சேர்த்து 50 சீட்டுக்கு 7.5%, 2000 பேருக்கு மேலே ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, மெரிட் லிஸ்ட்டு. அப்படிங்கிறப்ப அந்த கட் ஆஃபு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் மார்க்கு. அதனால் டாப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ கரெக்டான மார்க்கு ப்ரெடிக் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, எல்லாருமே அந்த 7.5% கட்டில் இருக்கிறதுனால, அது இல்லாமல் கண்டிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணல, இந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில், அதனால் அவங்கெல்லாம் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப டஃப்பான விஷயம் 7.5% கேட்டகரிக்கு. அடுத்தது வொக்கேஷனல் கேட்டகரிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க 5% டோட்டல் சீட்ஸில் 5% சீட்டு அவங்களுக்கு உண்டு. அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் பிவிஎஸ்சி ஏஹெச்சில் ஒரு 35 சீட்டு, அது இல்லாமல் பிடெக் கோர்சஸில் மொத்தம் 100 பார்த்தோம்னா ஒரு 5 சீட்டு. ஆக மொத்தம் இதுலேயும் ஒரு 50-55 சீட்டு தான் இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருக்காங்க. 200 பேருக்கு மேலே கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது மார்க்கு. ஸோ மார்க் பாருங்கள், நம்ம அந்த டாப் மார்க்கில் வந்து ப்ரையாரிட்டி எடுப்பாங்க, அதனால் இது தெரிஞ்சுக்குங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த 7.5% தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இன்னும் அடுத்த வீடியோ நம்ம மற்ற விஷயங்களும் பேசுவோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. ப்ராசஸ் இந்த இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்தலான்ட்ருக்கேன், என்னென்னா இந்த கவுன்சிலிங் இந்த 7.5% ப்ளஸ் அந்த ஜெனரல் கேட்டகரியில் வர்றது, ஓவராலாக பார்த்தோம்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஆன்லைன் கவுன்சிலிங் 29ஆம் தேதி இன்னும் ஆரம்பித்து 31ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் உங்கள் சாய்ஸஸை எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணுங்கள் கரெக்டாக. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதனுடைய லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதன் தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.